ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இருக்கிற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைத்துக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ஜியோ. அதற்கு முக்கிய காரணம் ஜியோவோட ஆஃபர்ஸ். அந்த ஜியோவை விட மலிவான டேட்டாவை கொடுக்குறாங்க ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம், வைஃபை டப்பா. அந்த நிறுவனத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து பெங்களூரில் இருக்கு. இவங்க வந்து ஜியோவை விட மலிவான விலையில வந்து டேட்டாவை வழங்குறாங்க. இது வந்து தொலைத்தொடர்பு நிறுவனத்துல வந்து ஒரு புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அப்படி இவங்க எவ்வளவுக்கு டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வெறும் 2 ரூபாங்க. நீங்க 2 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 MB டேட்டா கொடுக்குறாங்க, ஒரு நாள் வேலிடிட்டி. 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 500 MB கொடுக்குறாங்க, ஒரு நாள் வேலிடிட்டி. இல்ல உங்களுக்கு 1 GB டேட்டா வேணும் அப்படின்னா நீங்க 20 ரூபாய் மட்டும் ரீசார்ஜ் பண்ண போதும், உங்களுக்கு 1 டே வேலிடிட்டியோட 1 GB கொடுக்குறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து மிக மிக மலிவான டேட்டா பேக் அப்படின்னு சொல்லலாம். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூர்ல மட்டும்தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து இப்ப கரண்டா இருக்கு. இந்தியா ஃபுல்லா இந்த சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து இது ஜியோக்கு வந்து ஒரு சரியான போட்டியா இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தியா முழுக்க வந்து இவங்களுடைய சர்வீஸ் வந்து வருமா அப்படின்றத. இவங்க வந்து ஃபைபர் ஆப்டிக் மூலமா வந்து இன்டர்நெட் சேவையை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து மற்ற நெட்ஒர்க்கோட இவங்களுடைய வேகம் வந்து மிக அதிகமா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் பெங்களூர்ல இருக்காங்க அப்படின்னா வைஃபை டப்பாவோட இன்டர்நெட் சேவையை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வைஃபை டப்பாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டீ கடை, பேக்கரி, பொட்டி கடை எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரீசார்ஜ் கூப்பன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆக்டிவேஷன் பண்றதும் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய மொபைல் மூலமா வந்து நீங்க லாகின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி உடனே வந்து இன்டர்நெட் சேவையை வந்து பயன்படுத்தலாம். வைஃபை டப்பாவோட வளர்ச்சியை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்ற நெட்ஒர்க் நிறுவனங்களும் வந்து வைஃபை டப்பாவோட ஐடியாவை வந்து பின்பற்றுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைஃபை டப்பாவோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.